வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்டில் எங்கள் நாத்தனார் செய்யக்கூடிய குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். வரமிளகாய் 8 எடுத்திருக்கேன், 1/4 கப்பு தனியா எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டரிசி பயன்படுத்தியிருக்கோம். 1 கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இதோட தனியாவையும் சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதோட சீரகம் மிளகு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நம்ம 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது ஒரு நல்லாவே வெந்தயம் வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும். கருக விடாமல் வறுத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இதை ஒரு ஆற விட்டுடலாங்க. அடுப்பில் நான் 1 மண்சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண் சட்டியில் செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கப்பளவு சின்ன வெங்காயமும், 15 பல் பூண்டும் எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த குழம்புக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருட்களை 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நல்ல மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மசாலாவை நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்துருக்கீங்க, அதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அதோட அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பச்சை வசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி கரைசலையும் சேர்த்து புளிக்கரைசலே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 1 மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கக்கூடிய வெந்தயம் அரிசியையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியையும் நம்ம சேர்க்க போகிறோம். வெந்தயம் சேர்த்த பிறகு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது இதில் 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயத்துக்கு. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பெல்லாம் கொதிச்சு அந்த கெட்டித்தன்மை வந்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் இருந்தாவே போதும். உங்களுக்கு கூடுதல் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டவங்க கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.